வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க, கேரட் ஒரு கேரட், பட்டாணி ஒரு கப்பு, தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து சாதத்தை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் குழையாமல் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். தயிர் சேர்க்கும்போது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், தாளிக்கு இருக்க மிளகு, பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃப், கொஞ்சம் முந்திரி பருப்பு. பாசுமதி அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், 200 கிராம் எடுத்திருக்கேன். காளான் ஒரு 6 காளான், 6 அல்லது 5 காளான் நறுக்கிக்கணும். 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றியிருக்கேன். நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால ரொம்ப ஆயில் தேவையில்லை. 2 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றியிருக்கேன். ஆயில் காயட்டும். மிளகு, முந்திரி பருப்பு போட்டுக்கணும். வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் ப்ரௌன் கலராக வரணுங்கிற அளவுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வேக விட போகிறோம். இஞ்சி பொண்டு விழு, இஞ்சி பொண்டு விழு பச்சை வாடை போகட்டும். இப்போ பீன்ஸ் கேரட், பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் வதங்கின பிறகு பட்டாணியை போட்டுக்கலாம். பட்டாணி வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் இதை முதல்ல வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம காளானையும் பட்டாணியும் சேர்த்துக்கோம். காளான் நல்லா நீர் வற்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. ஸோ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போடுவோம். அரிசியில் நல்லா தண்ணியை எடுத்துருங்க. இப்போ புதினா அரிசி, தயிர் வந்து கொஞ்சம் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் நீங்கள் எடுத்துருக்க தயிர் வந்து புளிக்கவே கூடாது, புளிச்சிச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறி போயிடும், புலாவோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறி போயிடும். இப்போ வந்து நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதில் தான் தண்ணி ஊற்றணும். ஊற வச்ச கப்பு அளவு எடுக்காதீங்க. நான் இந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தேன். நம்ம தயிர் 1/4 கப்புக்கு சேர்த்துருக்கோம், காணானில் இருக்க நீர் சத்து 1/4 கப்புக்கு இருக்கும், அதனால் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் எடுத்துருக்க அளவுலேருந்து 1/2 டம்ளர், எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1/2 டம்ளர். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதி வந்த பிறகு உப்பு டேஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் அரிசி வெந்த பிறகு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா ஒரு இடத்துல உப்பு இருக்கும், ஒரு இடத்துல உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா காய் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும், அதனால் குக்கரில் போடாதீங்க. இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வத்தின பிறகு ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க. அப்புறம் நீங்கள் திறந்து வச்சுருங்க, மூடியை எடுத்து வச்சுருங்க. நீங்கள் மூடி வச்சிங்கன்னா மூடி வேர்த்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் அதில் ஊற்றிடும், அப்போ இன்னும் சாதம் வந்து குழஞ்சி போயிடும். அதனால் கடைசி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடியை திறந்து வச்சுருங்க. இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும்.
ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.